ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 23 பாரதி கண்ணம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்ணம்மா வந்து காசு கொண்டு வந்து கொடுக்குறாள். அப்போ வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க அக்கா கல்யாணத்துக்கு பாதி காசு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கண்ணம்மாவோட கையெலாம் காப்பு பிடிச்சி போயிருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க. இங்கே நாங்கள்னா மது பாரதியும் பேசிகிட்டு இருக்கும்போது மது கிட்டே வந்து பாரதி என்ன சொல்கிறார்னா, கண்ணம்மா உண்மைக்குமே சூப்பரில் அப்படின்னு. அப்போனே மது சொல்கிறான், ஆமாடா நைட்டு பகலாக முழிச்சு உட்காந்து அதை செஞ்சா எவ்வளோ விதம் அவங்க அக்கா கல்யாணத்துக்காக. உண்மைக்குமே அவள் வேற லெவல்டானோடனே இப்போ பாரதி என்ன சொல்கிறான்னா, அவள் வந்து குணத்தில் மட்டும் அவள் வந்து பேரழகி குணத்திலையும் சேர்த்துதான் அப்படின்னே. இப்போ நீ என்ன சொன்ன, அவளை பேரழகின்னு சொன்னல, அதை அவள்கிட்ட போய் சொல்ல, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு. அதுக்குள்ளே பாரதி கனவுக்கு போயிடுறாரு. டே பாரதி, பாரதின்னு மது கூப்பிடுறாங்க. பாரதி ஏதோ யோசனையிலே உட்காந்துருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, பூஜைக்காக சௌந்தர்யா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பாரதி ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லி சௌந்தர்யா ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ பாரதி இல்லை சௌந்தர்யாவும் குடிசைக்குள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லி விஜயும் ஷர்மிளாவும் சேர்ந்து அதில் வந்து தீ வச்சு விட்டுருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்து அவங்க அப்பா இருக்கிறாருங்கிறது இவங்களுக்கு தெரியவே இல்லை. அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிச்சுட்டே உள்ளே போகும்போது வெண்பா வந்து, என்னம்மா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வர்றது இல்லாமல் என்ன இடித்து தள்ளிட்டீங்க அப்படின்னோடனே, இவங்க ரெண்டு பேரும் வெண்பா கிட்ட விஷயத்த சொன்னோன்னே வெண்பா உள்ளே அப்பாவும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓடி போய் காப்பாற்ற போகிறாங்க. அதுக்குள்ளே பாதி குடிசை ரொம்ப எரிஞ்சு கங்கள்லாம் விழ ஆரம்பிக்குது. இப்போ சௌந்தர்யா ரொம்ப பயந்து போய் பாரதி பாரதின்னு கத்துறாங்க. ஃபஸ்ட்டு வெண்பா அவங்க அப்பாவை காப்பாற்றிடுறாங்க. அவங்க அப்பா ஓடி போய் சௌந்தர்யா காப்பாற்ற போகிறத பார்த்துட்டு வெண்பாவோ போய் சௌந்தர்யாவையும் காப்பாற்றிடுறாங்க. இப்போ வெண்பா வந்து தீக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. இங்கே செல்வம் வந்து ஃபோன் பண்ணி பாரதி கிட்ட விஷயத்த சொன்னோடனே பாரதி வேகமாக வந்துட்டு இருக்கிறாரு. அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.